கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 22. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பயம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பயமுள்ள ஆவியை கற்றலிடாமல் வல்லமையும் சக்தி வாய்ந்ததும் அன்பிலே வைராக்கியம் உள்ளதுமான ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவ பக்தியிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்வதிலும் சத்திய வசனத்தின் பேரிலும் தேவனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்வதிலும் அன்பை காட்ட வேண்டுகோளாய் இருக்க வேண்டும். அதோடு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் பரிசுத்தமான காரியங்களை தேவ பிள்ளைகளிடத்தில் மற்றெல்லா மனிதர்களிடத்திலும் பேசி ஆவிலே அவர்கள் வளர பிரயாசப்பட வேண்டும். நம் இருதயங்களில் அன்பு சதா காலங்களிலும் கொழுந்து சேர்ந்து நலமான காரியங்களை தைரியத்துடன் வேதத்தின்படி பேசி தெளிவுபடுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 9:27-28:29 என்பதே. ஆமீன்.